நேற்று தான் காங்கிரீட் போட்டோம், இன்னைக்கு வந்து அது மேல சுவர் கட்டுறது தப்பு இல்லையா? செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது காங்கிரீட் போட்டு உடனே சுவர் கட்டலாமா என்பதை குறித்து இந்த வீடியோல பார்க்க போறோம். பேஸ்மெண்ட் பெட்டு போட்ட பிறகு, லிண்டல் காங்கிரீட் போட்ட பிறகு, ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு உடனே மறுநாள் சுவர் கட்டலாமா என்று நிறைய பேருடைய கேள்வி கொஸ்டின் வந்து கொண்டே இருக்கிறது. செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற கட்டிட சம்மந்தமான வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம பேஸ்மெண்ட் பெல்ட்டு, பேஸ்மெண்ட் பெல்ட் வந்து ஒன்று லோடு பீரிங் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னா, கருங்கல் அஸ்தி வாரம் அப்படின்னா 1.5 அடி பெல்ட்டு போடுவோம். அல்லது ஃப்ரேம்டு ஸ்ட்ரெச்சர்னா 3/4 அடி அகலத்தில் 6 இன்ச்சு அல்லது 5 இன்ச்சு பெல்ட்டு போடுவோம். அப்போ அதுக்கு மேலே சுவர் கட்டலாமா அப்படின்னா கண்டிப்பாக கட்டலாம், தப்பே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம காங்கிரீட் போடுறது வந்து எப்பயுமே வந்து காலையில் காங்கிரீட் வேலை ஆரம்பிச்சோம்னா ஒரு 3 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே காங்கிரீட் நல்லா செட் ஆகிடும். அப்போ மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அருமையாக சூப்பராக இருக்கும். காங்கிரீட்டு சைடு பலகையெல்லாம் பிரிச்சுட்டு மோட்டெல்லாம் பிரித்து எடுத்துட்டு அது மேலே கட்டலாம், தப்பே கிடையாது. பேஸ்மெண்ட் பெல்ட் மேலேயும் அடுத்து லிண்டல் காங்கிரீட் மேலே அதே மாதிரி தான். லிண்டலே அப்படி தான், ஒரு காங்கிரீட் வந்து ஒரு மதியத்துக்குள்ளே அதில் ஒரு 4-5 மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துட்டு பிரிச்சுட்டு மேலே ஒர்க் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஒருவேளை ரொம்ப லேட்டாக ஆரம்பித்து, இப்போ நீங்கள் ஒரு மதியத்துக்கு பிறகு ஆரம்பித்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஒரு 10 மணிக்கு தான் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் கழித்து நீங்கள் கட்டணம் போடுறது நல்லது. ஏன்னா பார்த்தா அந்த சைடு பலகை வந்து கொஞ்சம் செட்டாகி நிற்கும். அதனால் உங்கள் விருப்பம்தான், மறுநாள் கட்டுறதுல தப்பே கிடையாது, கண்டிப்பாக மறுநாள் நீங்கள் கட்டலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் 2 நாள் காயட்டும் அப்படின்னு நினச்சாலும் கூட அது ஓகே, அது உங்களுடைய திருப்திக்காக மட்டுமே. மற்றபடி குயிக்காக இமீடியட்லியாக ஒர்க் பண்ணுறதுனால தப்பே கிடையாது. அடுத்து ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகும் அதே மாதிரி தான். ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு நிறையா பேருடைய கேள்விகள் வந்திருக்கிறது. நேற்றுதான் காங்கிரீட் போட்டோம், உடனே இவ்வளவு வெயிட் மேலே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தப்பே கிடையாது, தாராளமாக ஏற்றலாம். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லோடு ஏற்றுறது வந்து நம்ம கைப்பிடிச்சவர், காங்கிரீட் போட்டுட்டு கைப்பிடிச்சவர்கிட்ட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா செங்கல் மணல் வந்து கொஞ்சம் ஹெவியாக மேலே ஏற்றி வைப்போம். ரொம்ப நம்ம வெயிட் ஏற்றி வைக்காத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஏற்றி ஒரே இடத்துல போடாமல் பல இடங்களில் பிரித்து போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து தண்ணி நிப்பாட்டுறதுக்கு கண்டிப்பான முறையில் கைப்பிடி சுவர் சுற்றி கட்டுவோம். சுற்றி கைப்பிடி சுவர் கட்டி பார்த்து ஏதாவது கட்டி தான் நம்ம நிறுத்துவோம். அதுக்கு நம்ம கல் கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும். அதனால் லோடு ரொம்ப ஏற்றிடாங்க. இப்போ வந்து ஒரு 5000 கல் மேலே கைப்பிடி சுவருக்கு தேவைப்படுதுன்னா ஒரே நாள் 5000 கல்லே மேலே ஏற்றி அப்படியே அதை கூட ஒரு 1000 கல்லை ஏற்றிட்டு அதை அப்படியே முடிச்சுட்டு அடுத்து திரும்ப ஒரு 1000 கல்லை ஏற்றி அப்படி ஒர்க் பண்ணுங்கள். அதனால் காங்கிரீட் போட்டு மறுநாள் வேலை பார்க்கலாமான்னு சொல்லப்போனால் தாராளமாக பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஒருவேளை உங்களுடைய திருப்தி ஒரு நாள் காயட்டும் 2 நாள் காயட்டும் அப்படின்னு நினச்சா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டுவது தப்பே கிடையாது. ஏன்னா கட்டி ஆகணும், காங்கிரீட் போட்டு மறுநாள் பாத்தி கட்டணும்ல. இப்போ நம்ம பாத்தி கட்டணும் அப்படின்னா அந்த கலவை வேஸ்ட்டு. நம்ம சுற்றி பாத்தி கட்டினோம்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 10 தட்டு மண் தேவைப்படும், ஒரு 15 தட்டு மண் தேவைப்படும். அதை வச்சு சுற்றி பாத்தி கட்டுவோம். அப்போ நம்ம திரும்ப வந்து என்ன செய்யணும், அந்த பாத்தி உடச்சி அது வேஸ்ட்டாக தான் போகும், சரியா? அப்போ வந்து அதே வந்து நம்ம சைடு பலகையை பிரிச்சுட்டு அந்த இடத்துல சுற்றி தூக்கு பார்த்து ஒரு கல் ஆஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணியை நிறுத்தி பாட்டிடலாம். நம்ம மேலே கைப்பிடிச்சவர் கட்டினாலும் சரி, மேலே ஹெட்ரூம் கட்டினாலும் சரி, ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டினாலும் சரி, அதுலேருந்து நம்ம ரேஸ் பண்ணி கொண்டு வரலாம். அதனால் தப்பே கிடையாது. என்னுடைய கருத்து மட்டும் சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் கழித்து சேர்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் தாராளமாக. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நிறையா இருக்கும், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீன் மருந்து செஞ்சு போய்